சூரியன் எஃப்எம் நேர்களுக்கு வணக்கம் இன்று முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய மறைந்த பெருந்தலைவர் ரா சம்பந்தன் அவர்களுக்கு கௌரவம் செலுத்தும் வகையில் இன்றைய தினம் விசேட விழுதுகள் நிகழ்ச்சி ஒளிபரவாகிறது விழுதுகள் நிகழ்ச்சியில் ரா சம்பந்தன் ஐயா அவர்களை கிட்டத்தட்ட மூன்று தடவைகளுக்கு மேல் பேட்டி கண்டிருக்கிறோம் அந்த வகையில் விழுதுகள் நிகழ்ச்சிக்கும் அவர் முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறார் என்பது எமக்கு பெருமை அளிக்கும் ஒரு விடயமாக இருக்கிறது இன்று நிகழ்ச்சியில் முக்கியமாக இலங்கை தமிழ் அரசியல் பரப்பில் இயங்குகின்ற முக்கியமான பல பிரமுகர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைய தினம் முதலாவதாக நாம் தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் விக்கி தமிழ் மக்களின் ஈழத்தமிழர்களின் பெருந்தலைவர் இரா சம்பந்தன் மலைய தமிழ் மத்தியிலும் அறியப்பட்டவர் வச்சு முஸ்லீம் மக்கள் மத்தியிலும் அறியப்பட்டவர் சிங்கள மக்கள் மத்தியிலும் அறியப்பட்டவர் இலிங்க பாரம்பரிய சிரேஷ்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் தொடர்பாக மறைவு தொடர்பாக உங்கள் விடுதிகள் விசேட நிகழ்ச்சியில் கலந்து கொள் நாங்கள் அவருக்காக வருந்தும் இந்த அவரை பற்றி பேசும் பங்களிப்பு சார்பாக மகிழ் மகிழ் மகிழ்வு அடைகிறோம் நிச்சயமாக அவருடைய நீங்கள் குறிப்பிட்டது போல ஈழத்தமிழர்களுடைய பெருந்தலைவராக அவர் வளம் வந்திருக்கிறார் அவருடைய மறைவு என்பது மிகப்பெரிய ஒரு இடைவெளியாக அமையப்போகிறது என்பதில் சந்தேகமில்லை என்று தான் சொல்லப்படுகிறது உங்களுடைய பார்வையில் அவருடைய இழப்பு இழப்பு பற்றி பேசுவதற்கு முன்னர் அவர் அவருடைய பங்களிப்பு அதாவது இலங்கை தமிழ் மக்களுடைய அரசியல் ரீதியான அல்லது அரசியல் தீர்வு நோக்கிய பயணத்தில் அவருடைய பங்களிப்பை நீங்கள் எப்படி பார்த்து சுருக்கமாக விக்கி கடுமையாக அவர் மீது விமர்சனம் தெரிவித்தவர்கள் கூட செய்தவர்கள் கூட சம்பந்த மூலையில் இருக்கின்றார் எங்களை பிரதிதப்படுத்துகின்றார் உலக சமுதாயத்துக்கு எங்களை பற்றி எடுத்துக் கூறுகின்றார் உள்ளூர் தேசிய சிங்கள பௌத்த ஸ்தாபனத்துக்கு தங்களை பற்றி எடுத்து கூறுகிறார் ஒருவர் இருக்கின்றார் என்ற எண்ணப்பாடி மத்தியிலே தனது பின்னணியிலே தான் அவர் கொண்டு விமர்சிப்பார்கள் அதனால் முக்கியம் அவர் இருப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று அதான் சொன்னீர்கள் இழப்பு ஈடு செய்ய முடியாது தான் ஆனால் இப்படி என்ற பழைய இழப்புகளை பார்த்திருக்கின்றோம் ஈடு செய்யப்பட்டே ஆக வேண்டும் என்ற காலம் ஓடுகிறது உலகம் ஓடுகிறது சமூகம் ஓடுகிறது நாங்கள் பிறப்போம் வாழ்வோம் இறப்போம் அளவுதானே பார்க்க வேண்டும் ஆனால் நான் பலமுறை இந்த அவர் மரணத்தை சொல்லிவிட்டேன் நான் அறிய சம்பந்தன் அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக மரணிக்கவில்லை நான் சொல்வது பிள்ளையாக இருக்குமான சந்தோஷமடைவேன் ஆனால் அப்படி தெரியவில்லை எனக்கு தோன்றவில்லை எனக்கு ஒரு புறம் சிங்கள பெருங்கட்சி தலைவர்கள் சிங்கக்கொடியை தூக்கினார் என்னோடு சேர்ந்து கூட அமர்ந்து வழிகாட்டுக் குழுவிலிருந்து புதிய ஒரு அமைப்பு உருவாக்க முயற்சி செய்தார் பிரிப்பட இலங்கைக்குள்ளே ஒற்றையாட்சி இலங்கைக்குள்ளே இலங்கையின் நில பரப்பு இல்லாத தொடர்பாக உறுதியான நிலைப்பாடு கொண்டு நானும் ஒரு இலங்கை என்ற அடிப்படையில் செய்தார் அதை புரிந்து கொண்டு சாதகமான ஒரு பதிலை தருவதற்கு சிங்களம் தவறிவிட்டது எதை உண்மை ஆனால் அது மட்டுமல்ல நாங்கள் முடிவெளி விஷயம் இன்னொன்று சொல்ல வேண்டும் யார் புவித்துக் கொண்டாருன்னு சொல்ல வேண்டும் அதே மாதிரி தான் அவரை சார்ந்த இளத்தமிழ் இலத்தமிழ் அரசியல்வாதிகள் கட்சிகள் அவர்களும் கூட அவர் நிம்மதியாக வழி அனுப்பித்ததாக நடிக்கவில்லை உண்மை அது தமிழ் தேசிய கூட்ட தலைவர் சொல்கிறோம் எங்கே கூட்டணி இருக்கிறது இல்லையே இப்போ நானும் திகாம்பரம் அவர்கள் இங்கே வந்திருக்கின்ற கலந்து கொள்வதற்காக நான் பெருமை அடைகிறோம் தமிழ் போ கூட்டணி என்பது பதிவு செய்யப்பட்ட ஒரு கூட்டணியாக என்று வளம் வந்து கொண்டிருக்கின்றது கட்சி இருக்கிறது முரண்பாடுகள் அங்கங்கே வரலாம் பிரச்சனைகள் வரலாம் கருத்து முரண்பாடுகள் வரலாம் ஆனாலும் இயல்பு ஜனநாயகம் ஆனால் இருக்கிறது அது இல்லையே அவரது கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியும் பொழுது முரண்பாடுகள் பத்திரை இருப்பதாக தான் தெரியும் ரகசியம் இல்லையே ஆகவே அவர் நிம்மதியாக போகவில்லை ஆகவே சிங்கள தலைவர்களுக்கும் கடப்பாடு இருக்கிறது ஈழத்தமிழ் தலைவருக்கும் கடப்பாடு இருக்கிறது அவர் நினைத்து இருந்த அந்த நினைத்து கனவு கண்டு முடிவடையாது நிறைவேறாத அந்த ஆசையை பூர்த்தி செய்திட வேண்டும் செய்வது தான் அவர் செய்யக்கூடிய மகாபெரும் அஞ்சலி நினைக்கின்றேன் ஏனையெல்லாம் ரெண்டாம் பிச்சில் தான் கிட்டத்தட்ட இதே கருத்தை ஜனாதிபதி அவர்களும் தன்னுடைய இரங்கல் செய்ததும் குறிப்பிட்டிருந்தார் அதாவது இரா சம்பந்தன் அவர்களுடைய அவர்கள் செய்திருந்த பணியை அல்லது அவர் பிரியப்பட்ட விடயங்களை செய்து முடிப்பது தான் அவருக்கு செய்கின்ற உரிய கௌரவமாக இருக்கும் என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார் அதன்படி அவர் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா ட்ரெயில் பாரம்பரியதான் கேட்டுக்கொண்டிருந்தேன் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம் சொன்னார் ஆச்சரியப்படவில்லை அப்போ தான் சொல்லுவார்னு தெரியும் எனக்கு ஆனால் அவர் ஜனாபதி அல்லவா சரி பிரேமதாசவோ நானோ நாங்களோ எல்லாம் எதிர்கட்சி எம்பிகள் அல்லவா அதிகாரமாக தான் இருக்கிறது செய்திருக்கலாம் எவர் நண்பர் இடத்துக்குள்ளே கூட அவர் நடந்து சொல்லியிருக்கிறார் நான் செய்யவில்லை செய்திருக்கலாம் குறைந்தபட்சமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்காவது மாகாண சித்திரை நடத்தி மக்கள் தெரிசப்பட்ட மாகாண சின்வாகத்தை கொண்டு வந்து சம்பந்த நபர்களுக்கு அவர் நண்பர் சம்பர் சொன்னார் நண்பர் சம்பந்தர்னு சொன்னார் நண்பருக்கு நிம்மதியே கொடுத்து வழியில் போய்த்திருக்கலாம் செய்யவில்லை செய்யுங்க சம்பந்தமாக கதைக்கும் போது நிறைவிடங்கள் கதைக்க இருக்கின்றன இன்னும் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள் உங்களிடம் இறுதியாக ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறேன் சம்பந்தன ஐயாவினுடைய வழி நடத்தலை ஈழத்தமிழர்கள் நீங்கள் இது சம்பந்தமாக சுருக்கமாக உங்களுடைய பதில் குறிப்பிட்டிருந்தீர்கள் வழிநடத்தல்களை சரியாக இந்த ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் பின்பற்றவில்லை அல்லது அவருடைய அவருடைய சிந்தனையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்து நிலவுகிறது இது பற்றி என்ன சொல்வீர்கள் சம்பந்தன் அவர்களை ஈழத்தமிழ் மக்களும் இல்லத்தமிழ் அரசியல்வாதிகளும் சரியாக புரிந்து கொள்ளாமலும் இருக்கலாம் அல்லது தனது மக்கள் தனது கட்சியினர் தன்னை புரிந்து கொள்ளும் முகமாக சம்பந்தவர்கள் அவர்களது சிந்தனை சொல் செயல் உண்டுதான் மனிதன் தலைவருக்குரிய அழகு அது அப்படியாக நிகழ்ந்திருக்கலாமல் இருக்கலாம் அது வரலாறு தான் முடிவு கட்ட வேண்டும் நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் இங்கே முரண்பாடு இருந்திருக்கின்றது ஆனால் அது முரண்பாடையெல்லாம் தூர தள்ளிவிட்டு அவர் உரியாஞ்சி நான் சொன்ன அந்த அஞ்சலியை செலுத்த நாங்கள் கரங்கோப்போம் தமிழ்போக்கூட்டணி எப்பொழுதுமே உரிமை குரங்கொடுக்கும் அதே வேலையில் ஒரு கரங்கொடுப்போம் கரங்கொடுப்போம் அல்லவா நாங்கள் நிச்சயமாக உரிய ஒத்துழைப்பை வழங்குவோம் ஒரு வேடையத்தையும் உங்களுக்கு கேட்க வேண்டும் அவருடைய அரசியல் பயணத்தில் ஈழ ஈழத்தமிழர்களுக்கு அப்பால் மலையக தமிழர்கள் சம்மந்தமாக அவருடைய சேவை என்னவாக இருந்திருக்கிறது இல்லை மலையத்தமிழர் தொடர்பாக அவரது குறிப்பிடத்தக்க பணிகள் ஆற்றப்பட்டதாக நான் நினைக்கவில்லை ஆனால் அவ்வப்போது காத்திரமான கருத்துக்களை தமிழர் சார்பாகவும் அவர் பாராளுமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார் நான் இரண்டாயிரம் வருடத்திலிருந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்றார் அல்லவா பலமுறை அவர் கருத்துகளை கேட்டிருக்கின்றேன் கடந்த இறுதிக்கால கட்டங்களில் பாராளுமன்றம் வருவதில்லை உடல் பலையினம் காரணமாக ஆனால் வந்தபொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஈழத்தமிழர்களுக்காக மட்டுமல்ல வளையத்தமிழர்களுக்காகவும் தமிழ் பேசி முஸ்லீம் மக்களுக்காகவும் சிங்கள மக்களுக்காகவும் கூட அவர் பேசியிருக்கிறார் குரல் கொடுத்திருக்கின்றார் அந்த குரல் கொடுப்பை நாங்கள் நம் நன்றையுடன் நினைவு கூறுகிறோம் மிக்க நன்றி மனவரசன் அவர்களே ஒரு குறுகிய செவியாக இருந்தாலும் கூட உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள் மிகவும் நன்றிகள் நன்றிக்கு தொடர்ந்து விருதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் இன்னும் பல அதிதிகள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் தற்போது இன்னும் ஒரு அதிதியை நாம் தொலைக்காணலி ஊடாக இணைத்துக் கொள்கிறோம் வடமாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சூரியன் விழுதுகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கும் அவருக்கும் இடையிலான அரசியல் ரீதியான உறவு எப்படி அமைந்திருக்கிறது அமைந்திருந்தது திரு சம்பந்தன் அவர்களும் நானும் உறவினர்கள் அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் என்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரியை திருமணம் முடித்திருந்தார்கள் அதே நேரத்திலே வேறு பல உறவு உறவுகளும் இருக்கின்றன திருமண ரீதியாக முக்கியமாக அவருடைய தகப்பனாரும் என்னுடைய தகப்பனாரும் மிக நெருங்கிய நண்பர்கள் கொழும்புக்கு அவர் திருகோணமலையில் இருந்து வர்ற காலத்திலே எங்களுடைய வீட்டுக்கு வந்து விருந்துண்டு செல்வார் அந்த காலத்தில் இருந்தே அவரை நன்றாக தெரியும் ஆனால் சம்பந்தன் அவர்களுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு பரிச்சயம் ஏற்பட்டது நாங்கள் சட்டத்தரணிகள் சங்கத்திலே உறுப்பினர்களாக இருந்த காலத்திலே அதன் பின்னர் ஆங்காங்கே நாங்கள் ஒருவர் ஒரு சந்தித்திருப்போம் ஆனால் முக்கியமாக ஒரு பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னர் தந்தை செல்வா ஞாபகார்த்த பேருரை என்னால் கொழும்பிலே ஆற்றிய ஆற்றப்பட்ட போது அவர் இருந்தார் அதன் பின்னர்தான் அவர் என்னை அரசியலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று முனைப்பாக இருந்தார் அவர் என்னிடம் வந்து அரசியலிலே சேர அரசியலுக்குள் வர என்று கோரியபோது நான் அதற்கு மறுத்துவிட்டேன் சுமார் ஆறு மாதங்களாக தாக்காட்டி கொண்டிருந்தேன் ஆனால் அவர் பல அரசியல் தலைவர் தமிழ் தலைவர்களையும் ஒன்று சேர்த்து என்னை எப்படியாவது அரசியலுக்குள் வர வேண்டும் என்ற காரண என்று கூறியதால் நான் வந்தேன் ஆகவே அரசியலுக்குள் என்னை கூட்டிக் கொண்டு வந்தவர் சம்பந்தன் தான் அவருக்கு எனக்கும் இடையிலே சில வித சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர் இந்த காலத்திலும் என்னை வைத்ததில்லை அல்லது குற்றம் கண்டுபிடித்ததில்லை அது அவருடைய பெருந்தன்மை ஆகவே நாங்கள் அவருடைய இறப்பின் வரையிலே நண்பர்களாகத்தான் இருந்து வந்தோம் தமிழர்களுடைய அரசியல் தீர்வு உடையத்தில் ராசம்பந்தன் ஐயா ஆற்றிய பங்களிப்பு என்று நீங்கள் எந்த எந்த வகையில் அதனை வரைவிலக்கணப்படுத்துவீர்கள் தமிழர்களுக்கான அரசியல் தீவில் அவர் ஒரு கனவான அரசியல் நடத்தி கொண்டு வந்தார் எல்லாரையும் நம்பி கெட்டவர் அவர் உங்களுக்கு நினைவிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் வந்த இந்த நல் நல்லுறவு அரசாங்கத்தின் போது அவர்கள் சிங்கள தலைவர்களுடைய பேச்சை நம்பி இந்த தீர்வு வருகின்றது அந்தா வருகின்றது என்று பல தலைவர்களிலே சொல்லி வந்தார் அது எதுவுமே நடைபெறவில்லை ஆகவே அவர் நம்பிக்கட்ட ஒரு அரசியல்வாதி என்று தான் நாங்கள் கூற வேண்டும் ஆனால் அவருடைய அந்த பாங்கு ஸ்டைல் வந்து ஒரு ஜென்டில்மென்ஸ் பாலிட்டிக்ஸ் ஸ்டைல் கணவான்களுடைய அரசியல் போன்றது உண்மையிலே தமிழ் மக்களினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு அவருடைய அரசியல் வாழ்க்கை அல்லது அரசியல் பிரதிநிதித்துவம் இருக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து அவர் எதையுமே தமிழ் மக்களுக்கு கொடுத்ததாக தெரியவில்லை ஆனால் அவருடைய உறவு முறை சிங்களவர்களுடன் வெளிநாட்டவர்களுடன் முஸ்லீம் மக்களுடன் மலைநாட்டு மக்களுடன் உறவு முறை மிக நன்றாக இருந்தது தமிழ் மக்களினுடைய உறவு முறையை பார்த்தால் தமிழ் மக்கள் பல விதத்திலும் பாதிக்கப்பட்டிருந்த காலத்தில் கூட அவர் தன்னுடைய கனவான அரசியலைத்தான் நடத்தி கொண்டு வந்திருந்தார் இப்பொழுதும் நீங்கள் அவருடைய இறப்பின் போதும் சிங்கள தலைவர்களும் முஸ்லீம் தலைவர்களும் மலைநாட்டு தமிழர்களும் எந்த அளவுக்கு அவரை போற்றி புகழ்கின்றார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆகவே தமிழ் மக்களினுடைய அரசியலை பொறுத்தவரையிலே அவர் வெற்றி கண்டதாக என்னால் கூற முடியாது அவருடைய இழப்பை ஈடு செய்யக்கூடிய ஆளுமை என்று யாராவது இப்பொழுது இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அவருடைய ஆளுமை அவருடன் இறந்துவிட்டது அவரைப் போன்று நம்பிக்கடக்கூடிய தலைவர்கள் இப்பொழுது இல்லை என்பதே என்னுடைய கருத்து ஆகவே அவருடைய இடத்திற்கு அவர் மாதிரி வருவதற்கு ஒரு எவரும் இல்லை இனிவரும் தலைமைத்துவம் வித்தியாசமானதாக அமையும் என்பது என்னுடைய கருத்து ரா சம்பந்தனையாவினுடைய இழப்பு தமிழ் மக்களுடைய அல்லது தமிழ் அரசியல் நகர்வுகளில் எவ்வாறான பாதிப்பினை அல்லது தாக்கத்தினை ஏற்படுத்தும் அவருடைய அரசியல் வந்து ஒரு சகாப்தம் முடிவடைந்த அரசியல் அதாவது அவரோட அவர் பற் அவர் அவரை சார்ந்த அல்லது அவர் செய்து வந்த அரசியல் அவருடன் சென்றுவிட்டது அவ்வாறான அரசியல் இனி வராது ஏனென்றால் நம்பிக்கடும் அளவுக்கு தற்போதைய தமிழ் தலைவர்கள் இப்பொழுது இல்லை ஆகவே இனி வரும் காலத்திலே அவரையுடைய அவருடைய பாங்கு அவருடைய தலைமைத்துவம் அவருடைய ஆளுமையின் அடிப்படையிலே இதுவரை காலம் நடைபெற்ற விட மாதிரி இனி நடைபெறாது வித்தியாசமான ஒரு தலைமைத்துவத்தை தமிழ் மக்கள் கொண்டிருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து அவர் அவருடைய தலைமை இல்லாத தமிழரசு கட்சியினுடைய பயணம் எப்படி அமையப்போகிறது திரு ஸ்ரீதரன் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் தமிழரசு கட்சி மீண்டும் தன்னுடைய பழைய மாண்பை பெற்றுக்கொள்ளும் நல்ல விதத்திலே அந்த கட்சியை அவர் கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது மத்திய தமிழ் கட்சிகள் பல அவருக்கு அனுசரணை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன் ஆகவே வருங்காலம் திரு ஸ்ரீதரன் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நல்லதொரு காலமாகவே நான் காண்கின்றேன் ஐயா முன்னெடுத்த சர்வதேச ராஜதந்திர நகர்வுகள் இனியும் எடுக்கப்படுமா அல்லது அது முடங்கி போகின்ற சாத்தியங்கள் இருக்கின்றன என்று நீங்கள் கருது சர்வதேச ரீதியாக அவர்களுடைய கருத்துக்கள் வெளிவந்தபோது பலவிதமான மொழிக் கிளகி அவர் வாரியான கருத்துக்கள் வெளியிடப்பட்டன அவருடைய மறைவின் பின் உண்மை நிலை தமிழ் மக்களுடைய உண்மை நிலை தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அவர்களுடைய ஆவேசங்கள் இவை எல்லாமே வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் இப்பொழுது வந்திருக்கின்றது நான் முன்னர் சில விடயங்களிலே வெளி வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களுடன் பேசும்போது சம்பந்தனிடம் அவர்கள் பேசியதை எனக்கு கூறினார்கள் அது குறைத்து மழுப்பி எதுவுமே நடைபெறாத விதத்திலே அவர் கூறியதாக நான் கண்டேன் ஆனால் நான் அவற்றிற்கு பதில் கூறும்போது உண்மை நிலையை வெளிய வெளியிட்டேன் ஆகவே இனிவரும் காலத்திலே வெளிநாடு மாற்றவர்களுடன் எங்களுடைய தலைவர்கள் பேசும்போது உண்மை நிலையை அவர்களுக்கு விவரிப்பார்கள் தெரிவிப்பார்கள் அதன் காரணமாக கூடிய ஒரு புரிந்துணர்வு அவர்கள் எங்கள் எங்கள் மக்களுடன் கூடிய புரிந்துணர்வை வெளிநாட்டு தலைவர்கள் அல்லது அரசியல்வாதிகள் வெளிநாட்டு அரசியல்வாதிகள் கூடிய பெற்றுக்கொள்வார்கள் என்பது என்னுடைய கருத்து மிகவும் நன்றிகள் ஐயா உங்களுடைய வேலைப்பழுவுக்கு மத்தியிலும் கூட எமக்கு நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் தொலைக்காணலியோடாக இணைந்து கொண்டு முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள் மிகவும் நன்றிகள் நன்றி விழுதுகள் நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் இன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெருந்தலைவர் மறைந்த ரா சம்பந்தன் ஐயா அவர்களுடைய நினைவாக அல்லது அவருக்கு கௌரவிக்கும் வகையிலான ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் பலர் இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் ரவுஃப் ஃபக்கீம் அவர்கள் இம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் பெருந்தலைவர் ரா ஐயா சம்பந்தமாக நிறைய விடயங்கள் கதை கேக்கின்றன அவர் சம்பந்தமாக பல விடயங்களை பேசலாம் உண்மையில் அவருடைய அரசு அவருடைய இந்த நீண்டகால அரசியல் பயணத்தின் போது பல வி பல அனுபவங்கள் அவர் கிடைத்திருக்கின்ற அவர் ஈழத்தமிழர் சம்பந்தமாக முக்கியமாக பல விடயங்களை செயலாற்றிருக்கிறார் இருந்தாலும் கூட அவர் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அண்மை காலமாக அவர் இறந்ததுக்கு பிறகும் கூட சிலர் அந்த குற்றச்சாட்டை பெரிதாக பேசுகிறார்கள் அவர் ஒரு தோல்வியடைந்த தலைவர் என்ற ஒரு வார்த்தை என்ற ஒரு வசனத்தை பயன்படுத்துகிறார்கள் இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் தன் தான் சார்ந்த கொள்கையில் மிக தீவிரமான பிடிப்போடு இருக்கின்ற ஒருவர் குறிப்பாக தமிழரசு கொள்கை தமிழரசு கட்சியுடைய அடிப்படையே தமிழினத்தின் விடுதலைக்கான சரியான ஒரு தீர்வு கிட்டும் வரை ஆட்சியில் பங்கெடுப்பதில்லை என்கிற ஒரு திட சங்கற்பம் அதிலே அவர் உறுதியாக இருந்தார் என்கிற விவகாரம் அதிலும் எந்த தலைமையாக இருந்தாலும் சேதமில்லாத விட்டுக் கொடுப்புகளுக்கும் தயாராக இருக்க வேண்டும் அதே நேரம் நேர்மையாக கோபத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்க வேண்டும் என்ன கோபத்திலும் நேர்மையான கோபம் நேர்மை ஈனமான என்று ரெண்டும் இருக்கிறது அண்ணன் சம்பந்தனை பொறுத்த மட்டிலே இந்த ரெண்டு பண்புகளும் நான் என்னுடைய மறைந்த தலைவர் அஷ்ரவடத்திலே அந்த பண்புகளை கண்டிருக்கிறேன் அதே போல் இவர் தமிழினத்தின் தீர்வுக்காக சேதமில்லாத விட்டுக்கொடுப்புகளுக்கு கொடுப்புகளுக்கு தயாராக இருந்த ஒரு தலைவர் அதற்காகவே ஒரு பெரிய விலையை கொடுத்திருக்கிறார் அதற்காகவே விமர்சனங்களை சந்தித்திருக்கிறார் ஆனால் அந்த விமர்சனங்களை புறந்தள்ளிவிட்டு மிக உறுதியாக தன்னுடைய கோட்பாட்டிலே தந்தை செல்வாவும் அதே நிலைப்பாட்டிலே பல விஷயங்களில் தேவையான சந்தர்ப்பங்களில் ஒரு நெகிழ்வு போக்கோடு நடந்து கொள்கிற நல்ல பண்பு அவருக்கு இருந்திருக்கிறது இது சிலருக்கு சகிக்க முடியாத விஷயமாக இருந்திருக்கலாம் சில விஷயங்களில் இதை விடவும் விடாப்படியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கலாம் ஆனால் ஒரு தூர நோக்கோடு மிக நுட்பமாக சில விஷயங்களை சாணக்கியமாக கையாள்வதற்கு தெரிந்த ஒரு தலைவராக அவர் இருந்தார் என்பதற்கு பல சான்றுகளை சொல்லலாம் எனவே அன்னாருடைய மறைவுக்கு பிறகு தமிழ் தேசிய பரப்பிலே ஒரு பெரிய இடைவெளி உருவாகிவிட்டது என்பது தான் எங்களுக்கு இருக்கிற கவலை நிச்சயமாக உங்களுடைய பதிலில் அண்ணன் சம்பந்தன் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த சகோதரத்துவம் மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன் முஸ்லீம் சமூகத்துக்கான ஒரு இரண்டு விட்டு கொடுப்புகளை அரசியல் ரீதியாக மேற்கொண்டிருந்தார் ஒன்று கிழக்கு மாகாணத்தில் முதலமைச்சர் தெரிவு சம்பந்தமாகவும் அதே நேரத்தில் வடமாகாண சபையின் போது ஒரு முஸ்லீம் உறுப்பினரை தெரிவு செய்வதற்காகவும் இப்படியான சில இடங்களில் சில தீர்மானங்களை எடுத்திருந்தார் இந்த மாதிரி பார்க்கும்போது அவர் முஸ்லீம் சமூகத்துக்காக அவருடைய குரல் என்ன மாதிரி இருந்திருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் அவருடைய சேவை இந்த தந்தை செல்வாவுடைய அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்றாக இருந்தது முதலிலே தேர்தல் காலங்களிலே அம்பாறை மாவட்டத்திலே கல்முனை சம்மாந்துரை போன்ற தமிழர்களும் முஸ்லீம்களும் கலந்து வாழுகிற தொகுதிகளிலே ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தி வென்றுவிடலாம் என்றொரு நிலைமை மும்முனை போட்டி நான்கு முனை போட்டியாக நடக்கின்ற பொழுது இருந்த கூட கல்முனை போன்ற இடங்களிலே ஒரு முஸ்லீம் வேட்பாளரையே தமிழரசு கட்சி சார்பாக நிறுத்த வேண்டும் அதிலே போய் முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற தொகுதியை நாங்கள் கைப்பற்றுவதற்கு என்னதான் எங்களுக்கு சாத்தியமாக இருந்த போதிலும் கூட செய்துவிடக்கூடாது என்று தந்தை செல்வாவுடைய காலத்தில் ஒரு கோட்பாடு இருந்தது அதே போல் அண்ணன் சம்பந்தனும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டிலே முஸ்லீம்களோடு ஒரு பரஸ்பர நல்லுணவை நல்லுறவை பேணாமல் தமிழ் சமூகத்துக்கான இறுதித்தீர்விலும் சரியான அல்லது எங்களுக்கு மத்தியில் உடன்பாடு காணுகின்ற விவகாரங்களிலே நான் சொன்ன மாதிரியான சேதமில்லாத விட்டுக் கொடுப்போம் ஒரு முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுத்த போது ஒரு சொன்ன விஷயம் என்னவென்றால் நாங்கள் இதை முதலிலே பங்குட்டுக் கொள்வோம் என்ற அடிப்படையில் தான் பேசினார் ரெண்டு வருடங்கள் தான் மீதம் இருந்தது அந்த ரெண்டு வருடங்களில் ஒரு வருடத்தை நாங்களும் ஒரு வருட தமிழருமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆரம்பத்தில் சொன்னார் பிறகு முழுமையாக அதை விட்டுக் கொடுத்தார் இதற்காகத்தான் அந்த விமர்சனங்கள் அவருக்கு வந்தன அதே போல் பிற்காலத்திலே நாங்களும் அவ்வாறான விட்டுக்கொழுப்புகளை பரஸ்பரம் செய்து கொள்வதன் மூலம் இந்த ஒற்றுமையை பேணினால் கிழக்கின் அரசியலிலே மிக உறுதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு தமிழ் பேசும் சமூகங்கள் வரலாம் நீங்கள் முதலில் குறிப்பிட்டது போல ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தமிழ் அரசியல் பரப்பில் தமிழ் அரசியல் பரப்பில் மட்டுமல்ல முழு முழு இலங்கை அரசியலிலுமே அவர் ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த இடைவெளியை ஈடு செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுவதற்கான சாத்தியங்களை நீங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினும் சரி தமிழ் தேசிய கூட்டமைப்பினும் சரி அல்லது ஈழத்தமிழ் மொத்தமாக ஈழத்தமிழ் அரசியலிலும் சரி நீங்கள் பார்க்கின்றிருக்கலாம் தமிழரசு கட்சி என்பதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற விஷயங்களிலும் தற்போது சில பிளவு பிரச்சனைகள் என்ற விஷய விஷயங்கள் பொதுவெளியிலே கதைக்கப்பட்டாலும் ஒரு ஒரு பெருந்தலைவருடைய மறைவுக்கு பிறகு எல்லாம் சிதைந்து போய்விடும் அனைத்தும் சூனியமாகிவிடும் என்று யாரும் சொல்லிவிட முடியாது என்றால் எந்த தலைவராக இருந்தாலும் அவரை ஒரு ஆலமரத்துக்கு ஒப்பிடுவது சரிவராது என்ற ஆலமரத்துக்கு கீழே வேறு எந்த பயிரும் வளராது ஆனால் நல்ல ஒரு தலைவருக்கு கீழே நிறைய புதிய தலைமைகள் உருவாகும் அவர்கள் அவற்றை அவர்களை பயிற்றுவிப்பார்கள் அவர்களுக்கு ஒரு மக்கள் அபிமானம் வரும் அவற்றை அடிப்படையாக வைத்து ஒரு சங்கிலி தொடராக தலைமைகள் வந்து கொண்டே இருக்கும் எனவே தலைமைகளுக்கு எந்த பஞ்சமும் வராது ஆனால் இவருக்கு இருந்த அனுபவம் அனுபவ முதிர்ச்சி அதே நேரம் மிகச்சிறந்த ஞாபக சக்தி நினைவாற்றல் எந்த விஷயமாக இருந்தாலும் ஆரம்பம் தொட்டு இறுதி வரை என்னென்ன படித்தரங்களிலே என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டன எங்கு பேசப்பட்டன இவ்வாறு பேசப்பட்டன என்கின்ற எல்லாம் மிகத் தெளிவாக கடைசி மூச்சு வரையும் பேசக்கூடிய ஒருவராக அவர் இருந்திருக்கிறார் அதே நேரம் சகலரோடும் கலந்து பேசி முடிவுகளுக்கு வருவதற்கு எத்தனைக்கின்ற ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறார் எனவே இந்த நட்பண்புகளோடு அடுத்த கட்ட தலைமைகள் தமிழ் தேசிய பரப்பில் உருவாகி அந்த இடைவெளியை நிரப்புகின்ற காலம் தூரத்தில் இல்லை மிக்க நன்றி ஃபக்கீமா அவர்களே உங்களுடைய பெருமதியான நேரத்தை ஒரு சிறிய நேர்காணலாக இருந்தாலும் ஒதுக்கி இங்கே வந்து முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள் மிகவும் நன்றிகள் நன்றி தேங்க்யூ இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய மறைந்த பெருந்தலைவர் ரா சம்பந்தன் ஐயாவை கௌரவிக்கும் வகையிலான விசேட விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் தற்பொழுது இன்னும் ஒரு அதிதி தொலைகாணொலியோடாக இணைந்திருக்கிறார் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம் வணக்கம் வணக்கம் சூரியநம் விழுதுகள் நேயர்களே விக்கியவர்களே மற்றும் ஏனி எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் ராசம்பந்தனையா அவர்களுடைய பங்களிப்பு எப்படிப்பட்டது என்று நீங்கள் சொல்வீர்கள் தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் என்பதில் அவர் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருந்தார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலிருந்து தமிழர் விடுதலை கூட்டணி பிற்பாடு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கை தமிழரசு கட்சி என்று அவருடைய அந்த நீண்ட பயணம் என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலையிலே ஒரு பறிக்கப்பட முடியாத நிரந்தரமான கௌரவமான அரசியல் தீர்வு ஒன்றுக்காக அவர் கடுமையாக உழைத்திருந்தார் அதற்காக அவர் மேற்கொண்ட பயணங்கள் மிக கடினமானவை அவர் ஒரு விடயத்திலே உறுதியாக இருந்தார் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு அந்த சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பது இந்த நாட்டுக்குள்ளே தமிழர்களும் சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களும் மலையக மக்களும் இணைந்து வாழுகின்ற ஒரு உன்னதமான ஒற்றுமையான ஒரு அரசியல் பயணத்தை தொடர்வதிலே அவருடைய பங்கு மிக கனதியாக இருந்தது ஆகவே அவர் ஒரு உறுதியுள்ள மனிதனாக இறுதி வரை தன்னுடைய அந்த கொள்கையிலே விட்டுக்கொடுக்காத கொடுக்காத அடிப்படையிலான தீர்வுக்கான தன்னுடைய இறுக்கமான முடிவுகளை மேற்கொண்ட ஒரு தலைவராகவே அவர் இருந்தார் அவர் இல்லாத தமிழரசுக் கட்சியினுடைய பயணம் எப்படி அமையப்போகிறது அவர் தமிழரசு கட்சியில் இருக்கிற பொழுதும் கூட அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பெருந்தலைவராக இருந்தார் சில முடிவுகளை சொல்லுவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்புகள் வழங்கப்பட்டது பெருந்தலைவராக இருந்தார் ஆனால் அண்மையை கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் குறிப்பிடலாம் நாங்கள் அவர் ஒரு ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக அவர் கட்சியோடு இறங்கி செயல்படக்கூடிய வழி நடத்தக்கூடிய பக்குவத்தோடு இருக்கவில்லை அவரிடம் நாங்கள் தேடி கொழும்பிலே சென்று கூட்டங்களை நடாத்தி அவருடைய முடிவுகளை கேட்கின்ற அல்லது ஐயா சொன்னார் அல்லது ஐயாவுடன் நாங்கள் கதைத்திருக்கிறோம் என்ற வார்த்தைகளோடு போயிருந்தோம் ஆனால் அது ஒரு பெரிய விடயமாக இருக்காதென்று நான் கருதுகிறேன் இருந்தாலும் கூட அவருக்கு பிற்பாடு கட்சியில் எந்த தொய்வு நிலைகளும் வராது கட்சி இன்னும் இதைவிட நாங்கள் வேகமாக வாறு கட்சியை வளர்த்து செல்வது என்பதில் நாங்கள் மிக எல்லோரும் மிக தெளிவாக இருக்கிறோம் அது நல்லொரு தீர்க்கமான நேர்த்தியான பயணத்தை கட்சி முன்னெடுக்கும் சமதனையாவனுடைய இழப்பு இலங்கை தமிழ் அரசியல் பரப்பில் எவ்வாறான இடைவெளியை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர் அவருடைய அனுபவம் என்பது நான் நினைக்கிறேன் இனி இனியவர்களிடம் இல்லை ஆனாலும் கூட அவர் கடந்த ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு வருடங்களாக அவருடைய செயல்பாடுகள் முடங்கி இருந்தன அவருடைய மூளை சேப்பாக இருந்ததை ஒழிய நல்ல செயல்பாட்டில் இருந்ததை தவிர அவருடைய உடல்நிலைகள் ஆரோக்கியமாக அல்லது இன்னொருவரை இருக்கிறவர்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவரிடம் உடல் ரீதியான விலை இருக்கவில்லை மனோ ரீதியான விலை இருந்தது ஆனால் அவருக்கு பிற்பாடு ஒரு பெரிய இடைவெளி வருமென்று நான் கருதவில்லை அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அவரிடம் இருந்த அவர் காட்டிய வழிகளையும் பின்பற்றி நாங்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டால் அவருடைய இழப்பு என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு பேரிழப்பு என்ற விடயத்துக்கு அப்பால் நாங்கள் அதிலிருந்து எங்களுடைய பயணத்தை இறுக்கமானதாக மேற்கொள்ள வேண்டிய நிலைமையை அல்லது அந்த சூழலை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி ஸ்ரீதரன் அவர்களே முக்கியமான உங்களுடைய நேரத்தில் இந்த சமயத்திலும் கூட நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முக்கியமான பதில்களை வழங்கியிருந்தீர்கள் மிகவும் நன்றிகள் மிக்க நன்றிகள் விழுதுகள் நிகழ்ச்சியில் என்னையும் அழைத்து இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக சம்பந்தனையா அவர்களுடைய இந்த இழப்பின் காலத்தில் அது பற்றிய மனப்பதிவுகளையும் மக்களுக்கான நம்பிக்கைகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய அந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது அந்த வகையில் நான் உங்களுக்கும் குறிப்பாக விழுதுகள் சூரிய விடுதுகள் நிகழ்ச்சிக்கும் விக்கி அவர்கள் இனிய நேர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் மீண்டும் விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அரசு கட்சியினுடைய பெருந்தலைவர் சம்பந்தன் அவர்களுடைய மரவையொட்டி அவரை கௌரவ கௌரவப்படுத்தும் வகையில் அல்லது அவரை அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலான ஒரு விசேட விழுதுகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இன்னும் ஒரு இன்னும் ஒரு முக்கிய தலைவர் இணைந்திருக்கிறார் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் முற்போக்கு பிரதி பிரதித்தலைவர் முன்னாள் அமைச்சர் பழனி திகாம்பரம் அவர்கள் வணக்கம் வணக்கம் விக்கி உங்களுடைய பார்வையில் அல்லது உங்களுடைய அனுபவத்தை அரசியல் அனுபவத்தில் சம்மந்தனுடைய அரசியல் பயணம் எவ்வாறு அமைந்திருக்கிறது அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லி முதலாவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்மந்தன் அவர்கள் இன்று மறந்திருக்கின்றார் நம்மளை விட்டு அவருக்கு மலை மக்களின் சார்பாக எங்களுடைய அனுதாபத்தை முதலாவது தெரிவித்துக் கொள்கின்றோம் சம்பந்தன் அவர்கள் வந்து தமிழ் மக்களுடைய வடகிழக்கு மக்களுடைய தலைவராக இருந்தார் வந்து அவர் தமிழ் மக்கள் வட வடகிழக்கு மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு எப்படியாவது தீர்வு ஒரு முடிக்க சொல்லி அவர் தொடர்ந்து பாராளுமன்றத்திலையும் சரி அவர் வெளியும் சரி குரல் கொடுத்தார் பல தலைவர்களோடு சேர்ந்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனாலும் கூட அவர் வந்து அவர் 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 வந்து ஒரு நேர்மையாக இருந்தார் வந்து ஆனால் சிங்கள அரசாங்கங்களும் சரி சிங்கள மக்களும் அந்த பேச்சுவார்த்தை ஏற்றுக்கிறல வந்து ஆகவே இப்போ சில பேர் வந்து நான் யூடியூப்லலாம் பார்த்தா அவர் தோல்வியற்ற தலைவராக தான் மறந்துருக்கான்னு சொல்கிறாங்க என்னையை பொறுத்தலும் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா அவர் தோல்வியிட்ட தலைவராக கிடையாது வந்து கேட்டால் யார் தமிழ் தேச கூட்டணி தலைவராக வந்தால் கூட இதையே தான் சிங்கள அரசாங்கம் செய்ய போது வந்து யாரும் சிங்கள அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு தீ தீர்வு க கொடுக்க போகிறதில்லை அதனால தான் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் பார்க்குற வந்து ஒரு பதிமூணாவது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துகிற தலைவருக்கு பேசி அதை முதல் அமுல்படுத்தி அது மூலியமாக மக்களுக்கு அபிவிருத்தி வேலைகள் வே வேலைப்பால் எடுத்து கொடுக்கணும் அப்படியான இதில் போட தான் இந்த தீர்வு வரும் ஆகவே அதை முயற்சி பண்ணால் ஆனால் அந்த சிங்கள அரசாங்கம் அது அதுக்கு இனங்கலை வந்து உங்களுடைய பார்வையில் அவருடைய மறைவை அடுத்து அல்லது சம்பந்தனுடைய அவருடைய மறைவை மறைவு என்ன மாதிரியான தாக்கத்தை அல்லது என்ன மாதிரியான இடைவெளியை இந்த ஈழத்தமிழர்கள் அரசியலில் ஏற்படுத்தப்படுவது எங்களுடைய தலைவர் மனோ கணேசன் பொழுது சொல்லும் தமிழ் அரசியல்வாதிகள் ஒற்றுமையாக இருக்கணும் வந்து அங்கே வடகிழக்கில் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை வந்து இமையில் நாங்கள் எங்களை பார்த்தா எங்களுடைய தலைவர் மனோ கணேசன் நானும் ராதாகிருஷ்ணன் மூன்று பேரும் சேர்ந்து இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து தமிழ் போக்கூட்டணி அமைச்சு பத்து வருஷம் காலம் கிடைக்குது வந்து இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் எங்களோட உரிமைகளை ஓரளவு பெட்டு கொடுத்துருக்கோம் நம்ம வந்து அப்போ இந்த ஒன்றா சேர்ந்தனால தான் இந்த உரிமையில் பெற்று கிடைக்க பெட்டுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி அதனால தான் எங்கள் கையில் என்ன முரண்பாடு வந்தால் கூட நாங்கள் அந்த கூட்டணியை உடைச்சிக்கிறதுக்காக இல்லை வந்தோம் அதே அதே மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் உடைச்சிக்கிற கூடாது அந்த மக்கள் அந்த அந்த அரசியல் தலைவர்கள் என்ன ஒன்றா சேர்ந்து உடச்சிக்கொள்ளாமல் தொடர்ந்து அந்த மக்களுக்கான உரிமைகளையும் அது அபிவிருத்தி வேலையிலையும் செய்து கொடுக்குறது கொடுத்தா தான் அவருடைய அவருக்கு செய்கிற ஒரு நல்ல காரியமாக நான் வந்து நினைக்கிறேன் அவருடைய அரசியல் பயணத்திலிருந்து நாம் அல்லது மலையக அரசியல் செயற்பாடுகளுக்கு என்ன மாதிரியான படிப்பு அல்லது பாடத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்கின்ற இல்லை உண்மையில் அவர் ஒரு திடமான ஒரு தலைவர் வந்து ரெண்டு மொழிகளும் பேசக்கூடிய தலைவர் வந்து உண்மையிலே பாராளுமன்றத்தில் நான் போய் நான் போக்குலாம் வந்து அவருக்கு எல்லாம் டொபியில் வச்சு ஆளோட சுஸ்மாக காட்சியெல்லாம் இருக்கேன் நான் வந்து நான் அவர் வந்து உண்மையிலே தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கும் சரி மலை மக்களுடைய காணி பிரச்சனை சம்பள பிரச்சனை தான் கூட அப்போ அவர் குரல் கொடுத்துருக்கார் வந்து ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு திறமான தலைவர் வந்து அவர் இது இழந்தது பெரிய இது வந்து அதை அதை அவருடைய இடைத்த நிலப்ப நிரப்பறாக இருந்தால் அவங்கள ஒற்றுமையாக இருந்து நிரப்பணும் வந்து நன்றி திகாம்பரம் அவர்களே அவங்களுடைய பெருமதியான நேரத்தை இந்த நிகழ்ச்சிக்காக ஒதுக்கி முக்கியமான பல விடயங்களை தெரிவித்திருந்தீர்கள் மீண்டும் நன்றிகள் நன்றி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மறைந்த பெருந்தலைவர் ரா சம்பந்தன் அவர்களுக்கு கௌரவம் செலுத்தும் வகையிலான விசேடு விருதுகள் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து அடைந்திருக்கிறோம் தற்பொழுது முக்கியமான இன்னும் ஒரு அதிர்வு வந்திருக்கிறார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் அமைச்சர் ஜீவன் தொண்டமன் அவர்கள் வணக்கம் ஜீவன் வணக்கம் ஜீவன் மிக இள வயதில் நாடாளுமன்ற உறுப்பினராகி தற்போது ஒரு அமைச்சராக இருக்கின்றீர்கள் உங்களுடைய பார்வையில் ரா சம்பந்தன் ஐயா அவர்களுடைய அனுபவத்தை அல்லது அவருடைய அரசியல் பயணத்தை எப்படி பார்க்கின்றீர்கள் சம்பந்தன் ஐயாவை பொறுத்தவரைக்கும் ரெண்டு விஷயம் இங்கே கட்டாயம் சொல்ல முடியும் நான் வந்து பாராளுமன்றத்துக்கு போகும்போது வயதிலே ரொம்ப கொ குறைந்த வயது உள்ள பாராளுமன்ற உறுப்பினராக தான் போனேன் அவர் முதல் நாளே என்னை சந்தித்தார் நான் பாராளுமன்றத்தை விட்டு வெளியே வரும்போது அப்போ அவர் உள்ளார வந்துட்டு வந்தார் அப்போ அவர் என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு அவர் சொன்னார் ரொம்ப சின்ன வயசில் உள்ளார வந்திருக்க அது பிரச்சனை இல்லை ஆனால் கடைசி வரைக்கும் மக்களுக்கு ஒரு குரலாக இருக்கணும் அது மலைய மக்களுக்கு ஒரு பலமாக இருக்கணும் ஸோ ஒரு ரொம்ப ஒரு ஒரு சிறந்த தலைமைத்துவம் தான் சொல்ல முடியும் ஏன்னா குறிப்பாக சொல்லணுன்னா அவர் சுதந்திரம் கிடைக்கும்போது பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களையும் பார்த்துருக்காரு முகம் கொடுத்துருக்காரு அது ஒன்றும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது மருந்த தலைவர் சாமிமூர்த்தி தொண்டுமனையா எப்படி இருந்த முப்பது வருஷம் போரில் மலைய மக்களை பாதுகாத்தாரோ அதே போன்று மருந்த தலைவர் ஐயா வந்து முப்பது வருஷம் இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து மக்களுக்கு குரல் கொடுத்துருக்காரு அதே மாதிரி அரசியல் களத்தில் எல்லாரையும் ஒன்றா கொண்டு போனோம் தான் யோசிச்சிருக்காரு ஆகவே அவருடைய இழப்பு ஒரு பேர் இழப்பா நான் கருத முடியும் அவருடைய இழப்பு ஈழத்தமிழர்களுக்கும் சரி இலங்கை மொத்த தமிழ் மக்களுடைய அரசியலுக்கும் சரி என்ன மாதிரியான இடைவெளியை ஏற்படுத்த போகிறது இது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம் அவரோட இழப்பு வந்து வெறுமனை தமிழர்களுக்கு மட்டும் இருக்கிற ஒரு இழப்பு கிடையாது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நாட்டோட சூழ்நிலை யார் ஜனாதிபதியாக வந்திருந்தாலும் அது தற்போதைய ஜனாதிபதி அனில் லட்சுமசிங் அவர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி யார் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே கௌரவ ச மறைந்த சம்பந்தனையை அவர்களோட ஆலோசனையை எப்போவுமே கேட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது இதில் வந்து தமிழர்களுக்கு மட்டும் இழப்புன்னு சொல்ல முடியாது ஒரு இலங்கையர்களுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் அரசியல் தலைமை சமந்த அவர் இறந்தது வந்து இலங்கைக்கு ஒரு இழப்புன்னு தான் சொல்ல முடியும் அவர் இருக்கும்போது தான் தமிழர் தமிழர்னு எல்லாரும் பிரித்து இது பண்ணாமல் இறந்த பிறப்பாடு அட்லீஸ்ட் கொஞ்சம் எல்லாரையும் ஒற்றுமையாக கொண்டு போகிறது தான் ஏன்னா அவரோட நோக்கம் வந்து என்றைக்குமே எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் ஸோ அதனால அவரோட வாழ்நாளில் அதை பார்க்க முடியல ஆனால் கட்டாயம் அதுக்காண்டி காண்டி நாங்கள் ஆதரவு கொடுத்து எப்படி வச்சு கொண்டு வருவோம் ஒரு அவருடைய கொள்கைகளை அல்லது அவருடைய சிந்தனையை அவர் என்ன மாதிரியான எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்போக்கில் அல்லது என்ன மாதிரியான சிந்தனையை அவர் கொண்டிருக்கிறாரோ அதனை அவரை பின்பற்றிய அல்லது அவருக்கு கீழ் இருந்தவர் ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அல்லது அதனை பின்பற்றவில்லை என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது அது பற்றி உங்களுடைய பார்வை இல்லை இப்போ இருக்கிற நிலைமையில் அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஒரு மாற்றத்தை சந்திச்சிட்ருக்கு இப்போ இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எடுத்தால் கூட தலைவர் ஆறுமுக தொண்டமனாய் இறந்த பிற்பாடு நான் அவரோட ஆசனத்தில் வந்து தேர்தல் கேட்டு நாங்களும் பல்வேறு மாற்றங்களை இப்போ வந்திருக்கோம் அது வந்து புதிய தலைமத்துவமாக இருக்கட்டும் இளமையான தலைமத்துவமாக இருக்கட்டும் ஆனால் அவங்க வேலை செய்கிறதுக்காண்டியும் அந்த காலப்பகுதி கட்டாயம் எந்த இப்போ நாங்கள் வந்து புதுசில் முதல் வருஷத்தில் இப்போ பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தோம் அது கொரோனா தொற்று நோயாக இருக்கட்டும் இல்லாட்டி அதுக்கப்புறம் வந்து அரசியல் நெருக்கடியாக இருக்கட்டும் இல்லாட்டி பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும் எங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அந்த இடம் இல்லாவிட்டால் கூட மக்களோட ஆதரவை நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம் காரணம் என்னென்னா மக்களுக்கு தெரியும் நாங்கள் இது வரைக்கும் எடுத்திருக்க கொள்கை ரீதியான முடிவுகள் வந்து மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு அதே போன்று தான் அவருக்கு அப்புறம் வர அரசியல்வாதிகள் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கலாம் இல்லாட்டி இலங்கை தமிழ் அரசு கட்சியாக இருக்கலாம் இல்லாட்டி வடக்கு கிழக்குல உள்ள அனைத்து கட்சிகளாக கூட இருக்கலாம் ஏன்னா அவர் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு எதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தார் வடக்கு கிழக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது மலையகமாக இருக்கட்டும் ஏனைய சமூகங்களாக இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது கட்டாயம் அந்த ஒன் இப்போ காலத்துக்கு ஏற்ற கொள்கையை யார் போதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கட்டாயம் ஆதரவு வரும் ஆனால் அனைத்து அரசியல்வாதிகளும் ஒரு விஷயம் அவற்றிலிருந்து கற்றுக்கணும் என்னென்னா கொள்கை ரீதியான ஒரு முடிவு எடுத்தால் என்றைக்குமே அதில் பலமான நின்றிருக்காரு அதில் கருத்து யாருக்கும் இருக்காது நான் நம்புகிறேன் நன்றி ஜீவன் உங்களுடைய பெருமதியான நேரத்தை ஒதுக்கி ஒரு சிறிய செவ்வியாக இருந்தாலும் கூட உங்களுடைய நேரத்தை இதற்காக ஒதுக்கி இங்கே வந்து மிக முக்கியமான பதில்களை வழங்குகிறீர்கள் மிகவும் நன்றிகள் நன்றி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மறைந்த பெரும் தலைவர் ரா சம்பந்தன் ஐயாவை கௌரவிக்கும் வகையிலான விசேட விடுதல் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து அடைந்திருக்கிறோம் தற்பொழுது இன்னும் ஒரு அதிதி இணைந்திருக்கிறார் ஊடாக இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் மாவை சேநாதராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்று சூரியன் விடுதிகள் நிகழ்ச்சியில் நான் உங்களுடைய கேள்விப்பதிர்களுக்கு உங்களோடு நான் இணைந்து கொள்ளுகிறேன் வணக்கம் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயத்தில் ஆற்றிய பணி பணியை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் எனக்கு நான் இளம் வயது முதல் திரு சம்பந்தன் அவர்களை இலங்கை தமிழரசுக் கட்சியில் அவரை அவர் எங்களுடன் இணைந்து கொண்டதிலிருந்து நாங்கள் மாணவ காலத்தில் இருந்து அரசியலில் ஈடுபாடு தொடர்பாக எங்களுக்கும் அவருக்கும் இடையில் நான் மிக இளவயதிலேயே நான் தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய செயற்குழுவிலே இணைந்து கொண்டவர் அந்த காரணத்தினாலும் திருகோணமலைக்கு நாங்கள் കുടിയേറ്റ വിടയങ്ങളിൽ സിങ്ങളവേടിയ കുടിയേറ്റ തടുപ്പതക്കാങ്ങളും അങ്ങേ പോയി പലയിടങ്ങളിലെന്തും ഇരുന്നൂറ് മുനൂറ് ഇള കുടിയേറിയ കാളത്തിലും അവരുടെ പങ്കിപ്പിലും അന്ന പ്രദേശത്തിലെ നിലപേറ്റ പോരാട്ടങ്ങളിലും കക്ഷി രീതി എടുത്ത തീർമാനങ്ങളിൽ അടിപ്പടയ അടിപ്പടയിൽ സേക്കുഴിവിലേ பொதுக்குழுவிலே மகாநாடுகளிலே எடுக்கின்ற தீர்மானங்கள் விடயத்திலும் அவரோடு நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றோம் தீர்மானங்களை பற்றி ஆராய்ந்திருக்கின்றோம் அவர் மிகவும் எங்களுடைய தேசத்தின் தமிழர்களுடைய தேசத்தின் பெற்றுள்ளவர்களாக குறிப்பாக திருகோணமலை நிலங்களுடைய பாதுகாப்பு மக்களுடைய பாதுகாப்பு அந்த பிரதேசங்களை தமிழருடைய பிரதேசங்களை தங்களை தாங்களே ஆள வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு அந்த இலட்சியத்தோடு அவரோடு நாங்களும் அந்த பிரதேசத்திலே பல சந்தர்ப்பங்களில் கூடி ஆராயவும் தீர்மானங்கள் எடுக்கவும் மகாநாடுகளில் பங்கு பற்றிய பொழுது அவரும் நாங்களும் இன விடுதலைக்காக தீர்மானங்கள் எடுத்ததையும் நான் இப்பொழுதும் நினைவு கூர்ந்திருக்கின்றேன் அவர் மிகவும் ஆழமான அறிவு படைத்த ஆற்றல் நிறைந்த போராட்ட உணர்வுள்ள ஒரு மனிதராக தமிழரசு கட்சியோடு தந்தை செல்வாவோடு தலைவர் அமிர்தலிங்கத்தோடு அவர்கள் அந்த நேரத்திலே மிகச்சிறந்த வழக்கறிஞர்களாகவும் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருந்த பெரும் தலைவர்களோடு எங்களுடைய மத்திய குழுவிலே ஒரு தலைவராக திரு சம்பந்தன் அவர்களும் இருந்து மகாநாடுகளில் வரைக்கும் தீர்மானங்கள் எடுப்பதில் நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு தீர்மானங்களை எடுத்து செயல்பட்டதை நான் இப்பொழுதும் நினைவு நினைவு கூறக்கூடியதாக இருக்கின்றது அவரது இழப்பு தமிழ் மக்களுடைய அரசியல் விடயத்தில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஆம் மிக முக்கியமான காலகட்டங்களில் இலங்கை தமிழிசை கட்சியினுடைய மகாநாட்டு காலங்களிலும் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற திருகோணமலையின் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் முக்கியமாக எங்களுடைய கட்சியிலே மகாநாடுகளே எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் குறிப்பாக எங்களுடைய இனத்தின் விடுதலை எங்களுடைய மொழியின் விடுதலை எங்கள் தமிழ் மக்களுடைய தேசத்தினதும் மக்களுடையவும் பாதுகாப்பு குறிப்பாக திருகோணமலையினுடைய பாதுகாப்பு அந்த பிரதேசத்தை எங்கள் எங்களுடைய தீர்மானங்களுக்கு உட்பட்டு சிங்கள குடியேற்றங்களுக்கு இடமளிக்காமல் அந்த பிரதேசங்களில் எங்களுடைய தமிழ் மக்களை பாதுகாத்து அவர்களை குடியேற்றி எங்களுடைய நிலங்களை பாதுகாப்பதிலெல்லாம் நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட்ட அந்த வரலாறுகளை அவருடைய தீர்மானங்கள் எடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் அவருடைய தீவிர தீவிரமான முனை தீர்மான முனைப்புகளை அதுவும் குறிப்பாக திருகோணமலை நாங்கள் எங்களுடைய முக்கியமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு காலங்களிலிருந்து ஒரு அவர் ஒரு இளைஞனாக இளம் சட்டத்தனியாக இருந்த காலத்திலேயே நாங்கள் மாணவர்களாக இருந்த காலத்திலேயே நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய தீர்மானங்களில் தந்தை செல்வாவோடு தலைவர் அமிர்தலிங்கத்தோடு ஏனைய பாராளுமன்ற உறுப்பினரோடு வடக்கு கிழக்கு முழுவதும் இருக்கின்ற மக்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய தேசத்தின் பாதுகாப்புக்கெல்லாம் நாங்களும் அவர்களும் சிறந்த தீர்மானங்களை தேவையான தீர்மானங்களை தேவையான போராட்டங்களை வழிநடத்துவதில் அவர் நாங்களும் ஒன்றுபட்டு தீர்மானங்களை எடுப்பதில் அவர் அந்த தீர்மானங்களில் முன்னணியாக நின்று வாதாடி இருக்கின்றார் தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு உதவியாக இருந்திருக்கின்றார் அரசோடு வாதாடி இருக்கின்றார் பாராளுமன்றத்திலே வாதாடி இருக்கின்றார் எங்களுடைய இலக்கை இலட்சியத்தை அடைவதற்காக சர்வதேச அரங்குகளிலும் இலங்கையில் அரசோடும் வாதாடியதைப் போல தீர்மானங்களை எடுத்ததைப் போல அவர் ஒரு சிறந்த தீர்மானகரமான ஒரு சக்தியாக ஆற்றல் அறிவு படைத்தவராக எங்கள் கட்சியின் மூலமாக இனத்தின் விடுதலைக்கு உழைத்திருக்கிறார் இப்பொழுது அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்த பொழுது பெரும் ஏக்கமாக இருந்தது எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய வழிகாட்டலும் தலைமையும் எங்களுக்கு இல்லாமல் இருக்கப் போகிறது என்ற ஏக்கம் எங்களுக்கு ஏற்படுகின்றது சிங்கள தலைவர்களோடு அவர் நெருக்கமாகவும் அதே நேரத்தில் அவர்களிடத்திலே எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக எடுக்க வேண்டிய தீர்மானங்களில் அவர்களோடு நேரடியாகவும் பாராளுமன்றத்திலும் மகாநாடுகளிலும் தீவிரமாக அவர் வாதிட்டு அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு உழைத்திருக்கின்ற ஒரு பெரும் மனிதரை எங்களுடைய கட்சியினுடைய பெருந்தலைவராக விளங்கியவரை நாங்கள் இழந்த இழந்த பொழுது எங்களுக்கு ஒரு பெரும் ஏக்கமாக இருந்தது அப்படிப்பட்ட தலைவர்களுடைய ஆதரவும் வழிகாட்டலும் எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது என்று ஒரு தாக்கம் ஒரு ஏக்கம் எங்கள் மனதிலே இருக்கின்றது ஆனாலும் நீண்ட காலமாக எங்களுக்கு எங்களுடைய மாணவ காலத்திலிருந்து இளமை காலத்திலிருந்து குறிப்பாக திருவோணமலை புரையத்திலே நாங்கள் குடியேற்றங்களை நாங்களும் குடியேறியிருந்த காலத்திலிருந்து இந்த தமிழக கட்சியினுடைய தீர்மானங்களின் மீதும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய விடுதலை எங்கள் தேசத்தின் பாதுகாப்பு தமிழ் மக்களுடைய பாதுகாப்பு எங்களை நாங்களே ஆள வேண்டும் என்ற அந்த திட திட காத்திரமான தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது நாங்கள் அடைந்த அனுபவங்கள் ஊடாக நாங்கள் எதிர்காலத்தில் இந்த கட்சியை எங்களுடைய மக்களை வழிநடத்துவதற்கு த திடமாக இருக்கின்றோம் என்றாலும் திரு சமந்தன் அவர்களுடைய பங்களிப்பு இல்லையே என்ற ஒரு இயக்கம் எங்கள் மனதிலே இருக்கத்தான் செய்கின்றது அறுபடியால் அவருடைய பங்களிப்பும் அவருடைய வலைநிலத்திலும் அவருடைய தலைமைத்துவமும் எங்கள் மக்களுக்கும் எங்கள் கட்சிக்கும் அதே வேளையில் அயல் நாடாக எங்களுடைய நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்தியாவிலேயே நாங்கள் தங்கியிருந்து இந்திரா காந்தி காலத்திலிருந்து இருந்து காந்தி காலம் வரைக்கும் நாங்கள் அந்த தலைவர்களோடு பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டதும் ஏனைய நாட்டு தலைவர்களோடு ஏனைய மக்கள் அதாவது குடிப வெளி வெளிநாடுகளிலே குடிபெயர்ந்து அகதிகளாக சென்று இருந்தவர்கள் மத்தியிலும் திரு சம்பந்தன் அவர்களும் எங்களுடைய தலைவர்களும் நாங்களும் அந்த அந்த மக்களோடும் வெளியிலே இருக்கின்ற மக்களோடும் தமிழ் மக்களோடும் ராஜதந்திரிகளோடும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பங்களில் திரு சம்பந்தன் அவர்களும் மிகச்சிறந்த பங்களிப்பை செய்திருக்கின்றார் திடகாத்திரமாக தெளிவாக எங்களுடைய கொள்கையை எங்களுடைய தீர்மானங்களை எங்களை நாங்களே ஆள வேண்டும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை முன்வைப்பதில் ஒரு சிறந்த தலைவராக ஆற்றல் அறிவைப்படைத்தவராக விளங்கியவரை நாங்கள் இழந்து நிற்கின்றோம் அதை ஈடு செய்வது இலகுவான விடயம் அல்ல என்ற இயக்கத்தோடு நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அவருடைய இறுதி கிரியையிலே நிகழ்ச்சியை நாங்கள் எல்லோரும் பங்கு பெற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றோம் எல்லோருமாக அங்கு சென்று அவரை பற்றிய கருத்துக்களை அவருடைய உடலுக்கு முன்னால் அவருடைய அந்த கிரியைகளுக்கு முன்னால் நாங்கள் பங்குபற்றி மக்கள் மத்தியிலே எல்லோரையும் பங்குபற்ற நாங்கள் அழைத்திருக்கின்றோம் அந்த அவருடைய வரலாறுகளை பற்றி அவருடைய பங்களிப்பை பற்றி அவருடைய தலைமைத்துவத்தை பற்றி நான் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் அங்கேயும் நாங்கள் இந்த விடயங்களை முன்வைப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் அவருடைய இழப்பு எந்த வகையிலும் ஈடு செய்யக்கூடியது அல்ல தந்தை செல்வாவோடு தளபதி அமிர்தலிங்கத்தோடு தலைவர் அமிர்தலிங்கத்தோடு ஏனைய தலைவர்களோடெல்லாம் மிக நெருக்கமாக ஒரு தீர்மானத்தை எடுப்பதில் மிகவும் தீவிரமாக மக்களுடைய விடுதலைக்காக தேசத்தின் விடுதலைக்காக எங்களை அர்ப்பணித்து போராடுவதில் அவர் சிறந்த பங்கை ஆற்றுவதில் அதற்காக தீர்மானம் எடுப்பதில் உழைத்தவரை நாங்கள் இப்பொழுது இழந்துவிட்டோம் அதை ஈடு செய்வது அல்ல இருந்த பொழுதிலும் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்து எங்களை வலைநடத்திய அந்த அனுபவங்களை பெற்று தொடர்ந்தும் நாங்கள் அவர்களுடைய வழியிலே மிக தைரியமாக தெளிவாக எங்களுடைய மண்ணின் விடுதலைக்காக எங்களுடைய மக்களின் விடுதலைக்காக நாங்கள் உழைப்பதற்கு வழிகாட்டியவரை நாங்கள் மறந்து விடாமல் நினைவு அவருடைய பாதையிலும் தந்தை செல்வா வழியில் தலைவர் அமிர்தலிங்கம் வழியில் எங்களுடைய தலைவர்கள் வழியில் குறிப்பாக திருகோணமலை மண்ணின் தலைவராக விளங்கிய தமிழ் மக்களின் தலைவராக விளங்கிய சம்பந்தன் அவர்களும் இறுதியில் தொண்ணூற்றி ஒரு ஆண்டுகள் வாழ்ந்து இந்த மண்ணிலே இனத்தின் விடுதலைக்காக தமிழரசு கட்சியையும் அதோடு ஏனைய தேசியத்தில் அடை அடைய தேசியத்தில் நம்பிக்கை கொண்ட ஏனைய கட்சி தலைவர்களோடும் ஏனைய கட்சிகளோடும் தமிழ் கட்சிகளோடும் ஒன்றுபட்டு உழைக்கின்ற அந்த தலைவருடைய அந்த வரலாற்றை நாங்கள் பின்பற்றி வாழ்வதற்கு நாங்கள் பலமாக இருக்கின்றோம் வழிநடத்துவதற்கு பலமாக இருக்கின்றோம் இனத்தின் விடுதலைக்காக நாங்கள் அவர்கள் வழியிலே போராடி எங்கள் மண்ணை மீட்பதற்காக எங்களை நாங்களே ஆளுவதற்காக நாங்கள் எங்களை எங்களை நாங்கள் தெளிவாக நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறி வைக்க விரும்புகிறேன் அவர் இல்லாத அல்லது அவருடைய தலைமை இல்லாத அல்லது அவருடைய வழிநடத்தல் இல்லாத இலங்கை தமிழரசு கட்சியினுடைய எதிர்கால பயணம் எப்படி அமையும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஆம் இந்த அண்மை காலங்களிலே கட்சியிலே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்ததை எல்லோரும் அறிவார்கள் அதை பற்றி மக்கள் மிகவும் கவலையோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களோடு இந்த கட்சியை நாங்கள் வழிநடத்த வேண்டும் எங்களுடைய விடுதலைக்கான கட்சி தமிழரசு கட்சி தந்தை செல்வாவினால் தலைவர் அமிர்தலிங்கத்தினால் திரு சம்பந்தன் அவர்களினால் நாங்கள் மிக பெரும்பாலும் மக்கள் ஒன்றுபட்டு தமிழரசுக் கட்சியை அத்தோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழர் கூட்டணியாக மட்டுக்கோட்டையிலே நாங்கள் அப்பொழுதெல்லாம் சிறைகளுக்குள்ளே இருந்ததை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் வட்டுக்கோட்டையே எடுத்த தீர்மானங்கள் தமிழர்களை தங்கள் இழந்த சுதந்திரத்தை மீட்க வேண்டும் என்று எடுத்த தீர்மானங்களை எல்லாம் நாங்கள் அறிவோம் அதைவிட இப்பொழுது சர்வதேசத்தின் நிலைமைகளை அறிந்து குறிப்பாக இந்தியாவினுடைய அரசியல் வலைக அரசியல் நடைமுறைகளை அறிந்து அவர்களுடைய ஆதரவு தேவை அவர்களினால் நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் தீர்மானங்களுக்கு அவர்கள் ஆதரிக்க வேண்டும் அதே போல சர்வதேச நாடுகளுடைய ஆதரவையும் நாங்கள் பெற்று இந்த கட்சியையும் இந்த இனத்தின் விடுதலைக்காக இனத்தின் பாதுகாப்புக்காக எவ்வாறு தீர்மானங்களை எடுக்க வேண்டுமோ அதை மீண்டும் திரு சம்பந்தன் அவர்கள் ஆற்றிய பணிக்கு பிறகு நாங்களும் சர்வதேச தலைவர்களோடும் குறிப்பாக இந்திய தலைவர்களோடும் இந்தியா இந்த விடயத்தில் திட்டவட்டமான சில தீர்மானங்களை தமிழ் தேசிய மக்களோடு தேச மக்களோடு தமிழரசு கட்சியோடு தமிழ் தேச கூட்டமைப்போடு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டும் இன்றைக்கு அந்த நிலைமை ச இலே தளர்ச்சி அல்லது சில குறைவுகள் இருக்கின்றன நாங்கள் அனைவரும் தேசிய தேசிய விடுதலையை அடையாளமாக கொண்ட கட்சிகள் அதற்கு அதை அவர்கள் எல்லோரும் நாங்கள் ஒன்றுபட்டு எடுக்கின்ற தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த ஒன்றுபடுத்துவதில் நான் மிக தீவிரமாக வருங்காலத்திலே உழைக்க வேண்டும் இயங்க வேண்டும் எல்லோரையும் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய இந்த கிரியையிலும் கூட அவர்கள் எல்லோரையும் வ வர வேண்டும் என்று அழைத்திருக்கின்றோம் நாங்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்று கூடி திரு சம்பந்தன் அவர்களுக்கு எங்களுடைய இழப்பையும் அவருடைய அவர் நாள் இழந்து இருக்கின்ற நிலைமைகளையும் நாங்கள் எல்லோரும் ஒன்றாகவே கூடி தீர்மானித்து எதிர்காலத்தில் இனத்தினுடைய விடுதலைக்காக எங்கள் தேசத்தின் விடுதலைக்காக உழைக்கின்ற ஒரு அடிப்படையில் ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை நாங்கள் கொண்டிருப்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதற்காக நாங்கள் அனைவரும் அனைத்து தேசிய கட்சிகளும் விடுதலைக்காக உழைக்கின்ற கட்சிகளும் நாங்கள் ஒன்றுபடுவோம் என்ற உறுதிப்பாட்டோடு எடுக்க வேண்டிய தீர்மானங்களை நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி எடுத்து நாங்கள் வழிநடத்துவோம் அந்த விடுதலை அடைவோம் என்ற நம்பிக்கை நான் இந்த சந்தர்ப்பத்திலும் தெரிவிக்க விரும்புகின்றேன் நன்றி திரு மாவி சேநாதராஜா அவர்களே அவங்களுடைய நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரா சம்பந்தன் ஐயா அவர்கள் சம்பந்தமான நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் மிகவும் நன்றிகள் மிக நன்றி சூரியன் விடுதலை நிகழ்ச்சியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நான் இப்பொழுது இந்த ஒரு திரு சம்பந்தன் அவர்களுடைய இழப்பினால் துயரத்தில் இருக்கின்ற பொழுதும் மிக உறுதியாக நாங்கள் பதில்களை அளிப்பதற்கு அதற்கு பொருத்தமான கேள்விகளையும் சூரியன் விழுதி நிகழ்ச்சியினுடைய உறுப்பினர்கள் எங்களோடு பேசினார்கள் மிக்க நன்றி இந்த செய்திகள் மக்களுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நேர்களே இதுவரைக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மறைந்த பெரும் தலைவர் ரா சம்பந்தன் ஐயா அவர்களை கௌரவிக்கும் வகையிலான விசேட விடுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முக்கியமான அரசியல் பிரமுகர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு பல அரசியல் தலைவர்கள் அல்லது அரசியல் பிரமுகர்கள் ஆர்வமாக இருந்தார்கள் பலரை நாங்கள் தொடர்பு கொண்ட போது அவர்கள் விருப்பத்தை தெரிவித்திருந்தாலும் கூட சிலர் இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்கான விருப்பத்தை தெரிவித்து வருகை தருவதை உறுதி செய்திருந்தாலும் கூட இறுதி நேரத்தில் அவர்களால் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது இருந்தாலும் கூட பொதுவாக ராசம்பந்தன் ஐயா அவர்களுக்கான ஒரு கௌரவிப்பு விசேட விழுதுகள் நிகழ்ச்சியாக இதனை நடத்தப்போகிறோம் என்று அறிவித்த போது பல முக்கியமான அரசியல் தலைவர்கள் தங்களுக்கிடையில் கருத்து முரண்பாடுகள் கட்சி பேதங்கள் இருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் கலைந்துவிட்டு ஒரே நேர்கோட்டில் இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது மறைந்த பெருந்தலைவர் சம்பந்தன் ஐயா நினைவாக இந்த நிகழ்ச்சியை தயாரித்ததில் எங்களுக்கும் கௌரவமான விடயமாக அமைந்திருக்கிறது சரிநேர்களை நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு செய்வோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களான சதீப்குமார் மற்றும் ரிஜய் ஆகியோருடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன் வணக்கம்